வணக்கம் நேர்களே. ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்கள் அவ்வப்பொழுது ராசியை மாற்றுகின்றன. அப்படி மாற்றும் பொழுது சில சமயங்களில் சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் யோகங்களின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் சில யோகங்கள் பல ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வதுண்டு. அவ்வாறு உருவாகும் யோகங்கள் இன்னும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின் கேதார ராஜயோகம் உருவாகியுள்ளது. எப்பொழுது 7 கிரகங்கள் 4 ராசிகளில் உள்ளதோ அப்பொழுது கேதார ராஜயோகம் உருவாகும். இந்த ராஜயோகத்தால் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி அன்பர்களின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும். குறிப்பாக சில ராசி அன்பர்களுக்கு திடீர் லாபமும் அதிர்ஷ்டமும் நல்ல வெற்றியும் கிடைக்கும். இப்பொழுது இந்த ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசி அன்பர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்ப்போம். மேஷம். மேஷராசி அன்பர்களுக்கு கேத்திர ராஜயோகமானது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். ஏனெனில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன் உள்ளனர். அதோடு சூரியனும் சனி பகவானும் சிறப்பான ஸ்தானத்தில் அமைந்துள்ளனர். இதனால் இந்த ராசி அன்பர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். சில புதிய வருமானத்தை உருவாக்கலாம். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். புதிய வேலையை தொடங்கினால் அதில் நல்ல வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்கும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களுக்கு கேத்திர ராஜயோகமானது பல நன்மைகளை அளிக்கும். குறிப்பாக வணிகர்கள் தங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. காதலிப்பவர்களின் காதல் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மாணவர்களுக்கு இக்காலம் சாதமாக இருக்கும். போட்டித் தேர்வுக்கு நல்ல மதிப்பெண்கள் வெற்றி பெறலாம். நீண்ட நாள் ஆசைகள் இந்த யோகத்தால் நிறைவேறும். புதிய வேலைகளை தொடங்கினால் அதில் வெற்றி பெற்று வங்கி சேமிப்பு உயரும். துலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு கேத்தார ராஜயோகம் சிறப்பான பலன்களை வழங்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் கலைத்துறைகளில் இருப்பவர்கள் இக்காலத்தில் நல்ல வெற்றியை பெறுவார்கள். அரசியலில் இருப்பவர்கள் நல்ல பதவியை பெற வாய்ப்புள்ளது. சிலர் எதிர்பாராத அளவில் பண வரவை பெறலாம். வீட்டில் சுபகாரியம் நடக்க வாய்ப்புள்ளது. மாணவர்கள் போட்டிகளில் நல்ல வெற்றியை பெறுவார்கள். வேலையில்லாமல் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தால் இந்த யோக காலத்தில் நல்ல வேலை கிடைக்கும். மேற்சொன்ன 3 ராசி அன்பர்களுக்கும் 500 ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ள கேத்திர ராஜயோகத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று. வாழ்க வளமுடன். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.